நம்ம ஏற்கனவே 52 வாரம் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அப்போ வந்து நான் யோசிச்சு பார்த்தப்ப இந்த தினசரி வருமானம் இருக்கிறவங்க எப்படிப்பா சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த ஐடியா சொன்னாங்க. எனக்கு கேட்டப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணுவது இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, தினசரி வருமானம் குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க எப்படி சேமிக்கிறது, அதுவும் 2 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் எப்படி சேமிக்கிறதுன்னு தான் பார்க்க போறீங்க. ஸோ ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வேர் ஸ்டேட்ஸ். இந்த 2 ரூபாய் தாங்க நம்ம மூலதனம். இந்த சிவாஜி படத்தில் வச்சு அந்த 1 ரூபாய் வச்சு கதையை டேர்ன் ஆகிற மாதிரி இந்த 2 ரூபாய் தான் நம்ம ஸ்கீமையே வந்து சூப்பராக்க போகுது. ஸோ இந்த 2 ரூபாயை ஒரு மூலதனமாக எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பேப்பரில் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, தினசரி 2 ரூபாய் சேமிப்பு திட்டம் தான் இதோட பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 365 நாட்கள் இருக்குது, அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன், ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகமாயிட்டே போகும்போது 2 ரூபாய் போகும்போது நம்மளால் சில நாளுக்கு போட முடியாமல் போயிடும். அதனால் ரெண்டாக பிரிச்சுருக்கேன், 183 நாட்கள் 182 நாட்கள் ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ 183 நாட்களுக்கு எப்படி நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதே முதல்லருந்து மறுபடியும் 182 நாளுக்கு வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சேமிக்கும் போது மொத்தமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஸோ 4 ரூபாய் மொத்த தொகை, 4 அந்த சைடும் எழுதியிருக்கேன், இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பண்ணியிருக்கோமா, போட்டிருக்கோமா, அந்த அமௌண்ட்டை போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாட்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா, 183 நாட்கள். ஸோ அதுலேருந்து வரிசையாக எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு அதாவது 183 நாட்களையும் நான் எழுதியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும், அதாவது எப்படி சேமிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ ரூபாய் போடணும், நம்ம கையில் எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இப்படி எழுதியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு 1 ரூபாய் போடுறோங்க, ஃபஸ்ட்டு டே வந்து 1 ரூபாய் போடுறோம். ஸோ அடுத்த நாள் வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்தி 3 ரூபாய் போடுறோம். ஸோ நம்ம கையில் 1 ரூபாய் இப்போ இருக்குமா. ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறோம், 2 ரூபாய் அதிகப்படுத்தி 3 ரூபாய் போடுறோம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் அதிகப்படுத்தி 5 ரூபாய் போடுறோம். அப்போ நம்ம கையில் இப்போ வந்து ரெண்டாவது நாள் 4 ரூபாய் இருக்கும், மறுபடியும் 2 ரூபாய் அதிகப்படுத்தி 5 ரூபாய் போடும்போது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் இருக்கும். இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்திக்கிட்டே, அதாவது ஏற்கனவே நேர்த்திக்கு போட்ட அமௌண்ட்டிலேருந்து 2 ரூபாய் அதிகப்படுத்தி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். எத்தனாவது நாள் வரைக்கும்னா 183வது நாள் வரைக்கும் அப்படி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த டேஸும் நான் எழுதியிருக்கேன். பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் ஆனால் நீங்கள் ஒன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விடாப்படியாக மன உறுதியோடு பண்ணிங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், 183 நாட்கள் வந்து பார்ட் 1 நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த 183வது நாட்கள் ஒரு இறுதியில் பார்த்தீங்கன்னா 33,489 ரூபாய் நம்ம கையில் இருக்குங்க. ஸோ சாதாரண தினசரி நம்ம கூலி வாங்குறவங்க இல்லை சின்ன லோ இன்கமில் இருக்கவங்கள வந்து இந்த அமௌண்ட்டு வந்து கட்டாயம் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் நான் சொல்லுவேன். இல்லை ஒரு பவுன் நகையோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸோ வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த 182வது நாள் பார்த்திங்கன்னா எகைன் வந்து நம்மளுக்கு 133,120 ரூபாய் கிடைக்கிது. ரெண்டும் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் 66,613 ரூபாய் நீங்கள் கிடைக்கிது. இது பெரிய அமௌண்ட்டு தான், கண்டிப்பாக லோ இன்கம் இருக்கிறவங்க இல்லை ஒன் சிங்கிள் இன்கம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக சேமிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஐயோ டெய்லி இவ்வளோ பணம் போடணுமா அப்படின்னு இருக்கும், பட் ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா தடங்கல்கள் நம்ம வந்து மனசில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளை முன்னாடி கொண்டு போகும். அதனால் நீங்களால் முடியும், கண்டிப்பாக இதை பண்ணுவேன் நினச்சி பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக
கடைசியாக நம்ம வந்து குட்டி குட்டி டிப்ஸோட எப்படி சேமிக்கிறது தினசரி வருமானத்தில்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம எல்லா விஷயமும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தளர விடாதீங்க மனசை. ஸோ நம்பிக்கையும் மன உறுதியோடு கண்டிப்பாக தொடர்ந்து எப்படியாவது சேமிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 365 நாட்கள் முடிவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் உங்கள் கையில் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த திட்டத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வெரோனிகா.